இன்னைக்கு என்ன குழம்பு செய்ய போறோம்னா, இன்னைக்கு சின்ன வெங்காயம் போட்டு வெங்காய வெந்தயம் குழம்பு தான் செய்ய போறோம். வெங்காயத்தை இந்த மாதிரி மேத்தோல் மட்டும் உரிச்சுக்கிங்க. வெங்காய குழம்பு மஞ்சட்டியில நல்லெண்ணெய் ஊத்தி செஞ்சாதான் நல்ல ஒரு வாசனையாவும் இருக்கும். வெங்காய குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்ல டேஸ்ட். இதுக்கு வந்து வெந்தயம் மட்டும் தான் போட்டு வைக்கணும். வெந்தயத்தை நல்லா எண்ணெயை காய விட்டு நல்லா படபடன்னு பொரியணும். இது நிறையவே சேர்த்துக்கோங்க, ஒரு ஒரு ஸ்பூன் ஃபுல்லா சேர்த்துக்கோங்க. பொரியுது, நம்ம வந்து வெங்காயத்தை உரிச்சிட்டோம். இந்த உரிச்சத இந்த முனையை மட்டும் ஒரு கீரை லைட்டா, ஆனா முழுசாவும் இருக்கணும், லைட்டா ஒரு கீரல் இருக்கும். அது மாதிரி தான் நான் போட்டு எல்லாத்தையும் வச்சிருக்கேன். இந்த புளி தண்ணியில கொஞ்சம் ரசத்துக்கு உப்பு இருக்கா காரம் புளிப்பு இருக்கான்னு என்னோட செக் பண்ணிக்குவோம். எல்லாம் கரெக்டா இருக்கு. இப்ப இந்த வெங்காய வெந்தயம் குழம்புக்கு வந்து தொட்டுக்க என்ன தெரியுங்களா, நல்லா அப்பளம் பொறிச்சு வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து முருங்கைக்கீரை துவட்டை. இதுக்கு சூப்பரா இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு. போய் அந்த முருங்கைக்கீரையும் அந்த குழம்பு கொதிச்சுட்டு கூட நம்ம கொஞ்சம் கீரையை ஒடிச்சு எடுத்துட்டு வந்துருவோம். வெங்காய குழம்பு வைக்க போறேன், வெங்காய வெந்தயம் குழம்பு. சரி, இந்த முருங்கைக்கீரை தொவிட்டுனா நல்லா இருக்கும்ல. இதுக்கு பொடியாண்ட இந்த இருக்குல்ல ஒடிச்சு மழையில நல்லா துளுரா இருக்கு, பார்க்கவே ஆசையா இருக்கு. ஒரே மரம் தான் காய்க்குது. அது வீணா போயிட்டு.
அது வெட்டி விட்டுருக்கு, ஆனா துளுத்து வருது, துளுத்து வருது. முருங்கக்கீரை துவட்டை இப்ப கொஞ்சமா நான் ஓடிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். பாருங்க நல்லா பசுமையா இருக்கு, பார்க்கவே ஆசையா இருக்கு. இப்ப இதை உருவிடுவோம், அதுக்குள்ள குழம்பும் நமக்கு ரெடி ஆயிடும். இது பார்த்தீங்கன்னா நான் அப்படியே ஒடிச்சுட்டு வரும்போதே அதை அப்படியே டேப்பை திறந்து அலசிட்டு தான் உதறிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம அதுக்கு பிறகு உருவிட்டுலாம் நம்ம வந்து அலச வேண்டியில. குழம்பு வந்து நல்லா இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப சுண்டை வச்சா அது சுண்டை குழம்பு மாதிரி ஆகிடும். இதுதான் நமக்கு வெங்காய குழம்பு வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போகும். ரொம்பவும் தண்ணி இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, இப்படி தான் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் இருந்தால் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப சுண்டை வச்சிட்டோன்னா நமக்கு அப்புறம் சுண்டை குழம்பு மாதிரி ஆகிடும். இப்போ இது வந்து ரெடி ஆகிட்டு நமக்கு வெங்காய வெந்தயவரம் குழம்பு அப்படியே இருக்கட்டும். கீரை தோட்டலுக்கு வாணல் வச்சாச்சு, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துப்போம். இதில் கடலை எண்ணெய் தான் சேர்க்குறேன். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் தோனை கூடவே நம்ம வந்து உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடலை பருப்பு, இது வேணும்னா சேர்த்துக்கலாம். கீரையோட கடிவெட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதில் நான் வெங்காயம்லாம் சேர்க்க போகிறது இல்லை, கடுகு உளுத்தம் பருப்பு வரமிளகாய். நல்லா அது பொரிய விட்டு நல்லா பொரிஞ்சிடுச்சு கடலை பருப்பும் செவந்துட்டு. இதில் கொண்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். அளவுக்கு கல் உப்பு, அவ்வளோதான். தண்ணி நல்லா சலசலன்னு ஒரு ரெண்டு கொதி வந்ததும் நல்லா உடனே இது கொதிச்சிடும். அது நமக்கு நல்லா கொதிச்சுட்டு இப்போ கீரையை வந்து அள்ளி வச்சுக்க வேண்டியதான். இந்த மாதிரி வெங்காயம்லாம் போடாமல் ஒரு கையை அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்படி கீரை நம்ம கிளறி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு தான் வரும். அதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி தோசை திருப்பி கரண்டி எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி கரண்டி எடுத்துக்கிட்டு பாருங்க, இதால் தான் அப்படியே இதை மாதிரி செய்யுங்க. அதை ஊற்று உதிரி உதிரியாக வரும். அதுக்குள்ள இப்படி தான் தோட்டி எடுப்போம் நாங்கள், கரண்டி இந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி கரண்டி காம்பு அப்படியே இப்படி உரிங்கும் போது நல்லா ஒன்றோட ஒன்று உதிரி உதிரியாக வரும். அது பாருங்க செத்த நேரத்தில் கீரை அப்படியே தோண்டு வந்துட்டு பாருங்க. அது வந்து கொழுந்தா இருந்ததா சட்டுன்னு தோண்டுட்டு இதில் கடைசியாக இறக்கும்போது கொஞ்சமாக தேங்காய் துருவேன். அவ்வளோதான், சூப்பராக வெங்காய கார குழம்புக்கு முருங்கைக்கீரை தோட்டம் ரெடி ஆயிட்டு. அப்பளம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் போட்டாச்சு, எண்ணெய் எல்லாம் சூடாயிட்டு. அப்பளத்தை வந்து நான் முழுசாக எப்பயுமே பொரிக்க மாட்டேன். இதை பாருங்கள், இந்த மாதிரி முழுசாக எடுத்து அப்படியே மடிச்சுப்பேன். எங்களுக்கு இதை மாதிரி பொரிச்சாதான் பிடிக்கும்.
அப்படியே. நமக்கு எண்ணெயும் அதிகமாக அதுக்கு தேவைப்படாது, கொஞ்சமாக பொரிச்சிக்கலாம். கொஞ்சமாக இருக்கிற எண்ணெயில் பொரிச்சுட்டு மிச்ச எண்ணெய் கொஞ்சம்னா நமக்கு இருக்கும், அது ஒரு நாளைக்கு நம்ம குழம்பு சேர்த்துக்கலாம். இப்படி தான் நாங்கள் பொரிப்போம். இந்த மாதிரி பொரிச்சுக்கணும். குழம்புலாம் வச்சாச்சு, ரெடி ஆகிட்டு சாதமும் ரெடி ஆகிட்டு இப்போ சாப்பிட வேண்டியதான். இப்போ சுட சுட சாதத்தை வச்சு அப்படியே குழம்ப ஒரு கரண்டியை கொண்டு ஊற்றிக்க வேண்டியதான். கீரைக்கு வந்துருக்குங்க, அப்படியே லைட்டாக அப்படியே கொஞ்சம் இறக்கிக்குங்க, போகிற போகிறோம். கீரை பவுட்டினதையும் வச்சாச்சு. நல்லா அப்பளம், இப்போ வெங்காய வெந்தயர குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தேன்னா கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்யூ.